வெல்கம் டு பட்டு குட்டி சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அரை கிலோ சிக்கனுக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்ச 1/2 கிலோ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அரை கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணணும், அதுதான் மெஷர்மெண்ட். நாம இதில் வேற எந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறது கிடையாது. ஸோ வெங்காயம் தான் நமக்கு நல்ல கிரேவியா கிடைக்கும், அதுக்காக தான் இவ்வளவு வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச 10 வரமிளகாயை விதையை எடுத்துட்டு கிள்ளி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ண போறேன். நம்ம விதையோடு ஆட் பண்றப்ப ரொம்ப காரமாக அதிக்கும், அதனால நான் விதையை எடுத்துட்டு தான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்க இன்னும் 2 மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எந்த மசாலா பவுடரும் நம்ம ஆட் பண்ண போறது கிடையாது. இந்த மிளகாயில இருக்கிற காரம் தான் நமக்கு இறங்கி நமக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் 10 வரமிளகாய் எடுத்துருக்கோம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இந்த மஞ்சளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
போட்டோடனே நல்லா தண்ணி விடும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க கைவிடாம. பாத்தீங்கன்னா சிக்கன் பாதி வெந்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. நான் இன்னைக்கு கல்லுப்பு ஆட் பண்றேன். கல்லுப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதுக்காக தான் நான் கல்லுப்பு எப்பவுமே கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவேன். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன்ல இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வருது பாருங்க. அடுத்ததா இதுல நம்ம எடுத்து வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நம்ம லாஸ்ட்ல ஆட் பண்றதோட இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆட் பண்ணோம்னா தேங்காயோட எசன்ஸ் நல்லா இறங்கி இருக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்லயே தேங்காய் ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஃப்ளேவர் நல்லா இருக்கும். தேங்காய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இத ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க அந்த மிளகாயோட கலர் எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி இருக்கு நம்ம சிக்கன்ல. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதனால வந்து இதை பேன்லயே நம்ம வேக வச்சிடலாம். நீங்க நாட்டுக்கோழியில செஞ்சீங்கன்னா இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கணும் நீங்க குக்கர்ல, அப்பதான் நல்லா வேகும். இப்போ இதுல நான் தண்ணி ஆட் பண்ண போறேன். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணா போதும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். அப்பப்ப ஓபன் பண்ணி இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் பாத்தீங்கன்னா 75% வெந்திருக்கு, இன்னும் நல்லா வேகணும். மல்லியில தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நம்ம இத கலந்துட்டே இருக்கணும். தண்ணி எல்லாமே வத்தி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேல வரும், அது வரைக்கும் நம்ம இத கலரிட்டே இருக்கலாம்.
இப்போ ஒரு 5 minutes ஆயிருக்கு. தண்ணி நல்லா வத்தி இருக்கு பாருங்க. எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம இத கலந்துட்டே இருக்கலாம். இப்போ 15 minutes ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பள்ளிப்பள்ளியம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம பள்ளிப்பள்ளியம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து மிளகாயோட எசன்ஸ், தேங்காயோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நம்ம பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா